நீங்கள் செங்கடலை முங்கி வரும்போது நீங்க பெந்தேகோஸ்தே வாழ்க்கைக்கு வரீங்க. நீங்க யோர்தான முங்கி வரும்போது நீங்க கிருபையின் வாழ்க்கைக்கு வருகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். The heaven connected life is desarticulous life. The kingdom of heaven life is canon life. அதை தான் பேச போறோம். தேவனுடைய திட்டம் பரலோகத்திலிருந்து வாங்கி பூமியில் வாழ்வதல்ல, பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வர வாழ்க்கை. The goal, God's goal is the life of canon. கானான் வாழ்க்கை தான் தேவனுடைய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஜேர்னி. அற்புதங்களை வாங்கியதை பெருமையாய் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த அற்புதங்கள் தேவைப்படாத ஒரு இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நீ வியாதிப்பட்டால் சுகமாகிறாய், இது அற்புத சுகம். வியாதியே இல்லாமல் இருக்கிறாய், இது அற்புத டிவைன் ஹெல்த். அது டிவைன் ஹீலிங். டிவைன் ஹீலிங் நல்லதா, டிவைன் ஹெல்த் நல்லதா? வாரத்தில் ரெண்டு நாள் எப்படியாகலுமே வந்து என்ன ஆயிடுறான், வியாதிப்பட்டுறான். ஆனாலும் பாருங்க, கர்த்தரின் ஜபத்தை கேட்டு ஒவ்வொரு முறையும் அவனை விடுவிக்கிறார். அப்படின்னா இவர் எங்கே இருக்காருன்னு அர்த்தம், அற்புதங்களின் வாழ்க்கையில் இருக்கிறார். அடுத்து ஒரு ஆளை பார்க்குறீங்க, இவர் பாருங்க 28 வருஷமா இவருக்கு வியாதியே வரல சார். எது வேண்டும் உனக்கு, எது வேணும்? இவனோட மைண்டு எகிப்திலேருந்து வந்த உடனே நேராக அந்த கானான் வாழ்க்கை இவனால் இமேஜின் பண்ணவே முடியல. அதனால் இவன் மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவன் இவனை வந்து எங்கே விட்டு அனுபவித்தார், வனாந்திரத்தில் அனுபவித்தார். ஆனால் தேவனுடைய திட்டம், அதனால் தப்பு கிடையாது, அற்புதம் வாங்குறதுல தப்பு கிடையாது. இது ஒரு ஜேர்னி, நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கீங்க. கானான் பயணமோ தூரம்ன்றாவே பாட்டு தப்பு, கானான் பயணமோ சமீபம்ன்றார் சார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் அற்புதங்கள் வாழ்க்கைக்கு வரீங்க. கிருபையை புரிந்து கொண்ட பிறகு நீங்கள் கானான் வாழ்க்கைக்குள் வருகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம். நீங்கள் செங்கடலை முங்கி வரும்போது நீங்கள் பெந்தேகோஸ்தே வாழ்க்கைக்கு வரீங்க. நீங்கள் யோர்தான முங்கி வரும்போது நீங்கள் கிருபையின் வாழ்க்கைக்கு வருகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நோ மோர் கன்ஃபியூஷன். முதல் செத்தது பார்வோனுக்கு, ரெண்டாவது செத்தது சுயத்துக்கு. நான் செய்வேன், நான் கர்த்தருக்காக வாழ்வேன், நான் 20 நாள் உபவாசிப்பேன், நான் தேவனா பரலோகத்தை அசைப்பேன்றான். அவன் தான் பாவி, பெரிய தீவிரவாதியா இருப்ப போலனே. பரலோகம் நித்திய அஸ்தி வர முடியாது. இவன் என்ன சொல்றான், அதே வெண்டி குடு வெடிகுண்டு வச்சிருவோம் சான்றான். இது எல்லாம் என்னது, சத்தமா சொல்லுங்க, சுயம், சுயம், அகராதித்தனம். தேவனை நான் அசைப்பேன். அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறான், என் கரத்திற்கு கட்டளையிடுங்கள். ஆனால் டிரான்ஸ்லேஷன் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அது. ஒரிஜினல் எப்படி இருக்குன்னா, என் கரத்திற்கு கட்டளையிடுவீர்களோ கையத்தட்டு. ஆமே, நாங்கள் தேவனுக்கு பதில் கிடைக்கும்படி நாங்கள் வந்து ஒரு 3 நாள் உபவாசத்தை நான் சொல்லுவேன், தம்பி கடவுள் கொடுத்ததை புரிந்து கொள்வதற்கு நீ ஜெபம் பண்ணு, அதுக்கு உபவாசம் எடு, அடுத்து என்ன முடிவு எடுக்கணும்னு உட்காந்து கேளு. ஆனால் கடவுளோட கையை அசைக்கிறதுக்கு என்ன செய்யாத, உபவாசம் இருக்காத. நான் பதில் கொடுக்கும்படி எனக்கு ஒன்றை முந்தி கொடுத்தவன் யார் என்ன கேள்வி பாரு. எவன்டாது ஏரியாவில் தைரியமானவன், நான் பதில் தர்றதுக்கு எனக்கு லஞ்சன் வேறா. இந்த மதுரை பட்டணத்தில் யாரு, ஆ 2 நாள் கொடுங்க சார், கையூட்டு, 2 நாள் உபவாசம், லஞ்சம் தரான். அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறது. ஆமென் சொல்லுவோம்.